வெளியில் ஜோன்னு வந்துட்டுருக்க இந்த மழைக்கு சுட சுட ஒரு பவுல் ஃபுல்லாக கொத்து பரோட்டா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அடப்போமா, அதுக்கு பரோட்டா செஞ்சு குருமா செஞ்சு அதுக்கப்புறமா கொத்து பரோட்டா செய்கிறதுக்குள்ளே இந்த மழையே ஒஞ்சு போயிடும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு பரோட்டாவும் இல்லாமல் குருமாவும் இல்லாமல் கொத்து பரோட்டா செய்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா? அட, அப்போ உடனே செஞ்சிடலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு சூப்பர் டெலிஷியஸான சேம் டைம் ஹெல்த்தியான ஒரு கொத்து பரோட்டா செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாருமே இப்போ கொத்து சப்பாத்தி செய்கிறதுக்கு ஃபுல் ஃபோர்ஸோடு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு இங்கே பேசிக்கிட்டு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி கொத்து சப்பாத்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பேஸ் குருமா சால்னா சொல்லுவாங்களே அது செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஸோ வந்து நம்ம ரொம்ப அப்படியே பெருசாலாம் செய்ய போகிறது இல்லை, ரொம்ப பேசிக்கான மசாலா தான் செய்ய போகிறோம். ஸோ அந்த ஃப்ளேவருக்காக லைட்டாக சீரகம் போட்டிருக்கேன். ஸோ இந்த சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் ஒரே ஒரு வெங்காயமை மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதையும் போட்டுட்டு கூடவே நான் ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு நல்லா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து, அதையும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதை நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட் கலர் வந்தால் போதும், அதாவது ஒரு கண்ணாடி பதத்துக்கு பிங்கிஷாக ஆனால் போதும், அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரே ஒரு தக்காளி சும்மா ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம எதுவுமே ரொம்ப நேரம் போட்டு குக் பண்ணணும்னு இல்லை. கையில் 2 சப்பாத்தி லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா உடனே வந்து இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் அண்ட் வந்து டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடியும் போடுறேன். போட்டு திரும்ப நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கிறேன். ஸோ தட் அதில் இருக்க அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் வந்து எவாப்ரேட் ஆகிடும். சப்பாத்தி எப்போ நம்ம செஞ்சாலுமே 2-3 சப்பாத்தி வேஸ்ட் ஆகதாங்க செய்யும். அதை எடுத்து அப்படியே வச்சு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சப்பாத்தியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அண்ட் பேச்சுலர்ஸ் எல்லாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட லைஃப்பில் அடிக்கடிக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா போடுறேன் அண்ட் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த மசாலா வந்து நீங்கள் எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கறி மசாலா தூளாக இருக்கலாம், இல்லைனா வந்து எக் மசாலா பொடி எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வாட்டர் 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நம்ம நல்லா மசாலா போடுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வச்சிடலாம். ஸோ தட் அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போகும். ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இங்கே 2 சப்பாத்தி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், நீங்கள் கையில் அப்படியே ரஃப்பாக கூட பிரித்து போட்டுக்கோங்க. ஸோ இதை போட்டு நம்ம நல்லா வந்து இந்த மசாலா கூட ஃபுல்லாக கூட்டாகிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன தான் ரஃப்பாக சப்பாத்தி இருந்தாலும் இந்த டைமில் நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ சப்பாத்தி வந்து ரஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வீட்டில் மிச்சம் வச்சுட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே அதே சப்பாத்தி வச்சு அவங்களுக்கு இந்த டிஷ் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களே சாப்பிட்டு முடிச்சுருவாங்க ஃபுல்லாக. இப்போ நான் ஒரு 2 எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலில் போட்டு, அதை போட்டு தனியாக செப்பரேட்டாக வந்து அதை நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கோங்க, லைக் பொரியல் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த சப்பாத்தி கூட ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி சாகி ஆகிடும், கொஞ்ச நேரம் இருக்காது, உடனே அப்படியே நீ தண்ணி வர மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை தனியாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் வந்து முட்டை இன்னும் ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 சப்பாத்திக்கு 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்போவுமே எக்கு வந்து டைரெக்டாக வந்து எந்த குக் பண்ணாலும் ஊற்றிடாதீங்க, ஒரு பவுலில் போட்டு பார்த்துட்டு அப்புறமா ஊற்றுங்க. பிகாஸ் எக்ஸ் வந்து கெட்டு போய் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து குக் பண்ணுற இதுலேயே அந்த பாத்திரத்துலேயே ஊற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆகிடும், நீங்கள் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம். ஸோ வந்து தனியாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லாவே ஃபுல்லாக ஸ்க்ரம்பிள் பண்ணியாச்சு. ஒரு 1/2 டன் ஆனதுக்கப்புறமா அந்த மசாலா கூட அந்த சப்பாத்தி கூட சேர்த்து நான் நல்லா பரட்டிக்க போகிறேன். இப்போ இந்த முட்டை மசாலா சப்பாத்தி எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அண்ட் வந்து நல்லா சப்பாத்தி வந்து ஊறி போயிருக்கும், அது நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கும். அது வரைக்கும் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை வந்து லைட்டாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பர் டெலிஷியஸான நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டயட்டில் இருக்கவங்களுக்கு எப்போவுமே வந்து சப்பாத்தி சாப்பிட போர் அடிக்கும், அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எக்கும் கொஞ்சம் ப்ரோட்டீன் தான், பட் எல்லோ அவாய்ட் பண்ணிவிட்டு ஒயிட் மட்டும் சேர்த்து இதே ரெசிபியை செஞ்சு சாப்பிடலாம். எண்ணெய் மட்டும் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து கோக்னட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போகிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி ரொம்பவே வேகமாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஹாப்பினஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற விதமாக நான் ஒரு கிவ்அவே பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கிவ்அவேவோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சீக்கிரமாக ஒரு ஹாப்பி நியூஸோடு உங்கள் எல்லாரையும் வந்து லைவில் மீட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிறேன். நான் உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் கான்செப்டோட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.